அவர்களே இன்னைக்கு தைப்பூச திருநாள் அருட்பிரகாச வள்ளலார் ராமலிங்கடிகள் அவர்கள் இறைவனோடு ஜோதியான தினம் வடலூர் மேட்டுக்குப்பம்ல ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு இறைவனோடு ஒன்று கலந்த அந்த இடம் பார்த்தீங்கன்னா இப்போ சித்தி வளாக திருவரை அப்படின்னு அழைக்கப்படுது இங்கு கொடியேற்றம் செய்யப்பட்டு ஆறு கால ஜோதி தரிசனம் காண்பிக்கப்படுது அதே போல் சொற்பொழிவுகள் அகவல் பாராயணம் சத் சங்கம் இலவச புத்தகம் வழங்குதல் போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளோடு இந்த தைப்பூச திருநாள் சிறப்பான முறையில் கடைபிடிக்கப்படுது சுத்த சன்மார்க்க சங்கத்தை நிறுவி ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு தர்மசாலைகளையும் நிறுவி ஜீவகாருண்யத்தை நிலைநாட்டியவர் வள்ளலார் அவர்கள் தன்னுடைய சிறு வயதிலேயே ஞானம் பெற்று பல்வேறு அருட்பாக்களை பாடியிருக்காரு இவருடைய சீடரான தொழுவூர் வேலாயுதம் முதலியார் அவர்கள் சென்னை பிரசிடென்சி காலேஜில் தமிழ் பண்டிதராக இருந்தவர் ராமலிங்க அடிகள் அவர்கள் பற்றிய பல்வேறு சிறப்புகளை தன்னோட குறிப்பில் குறிப்பிட்டிருக்காங்க ஜீவகாருண்யம் அப்படிங்கிறது மனிதர்களுடைய கட்டாயம் கடைபிடிக்கப்பட வேண்டிய ஒன்று அப்படின்னு வல்லார் நம்மளுக்கு போதித்திருக்காரு தீஞ்சுவை நீரூற்றை ஏற்படுத்தி வற்றாத ஜீவநதியாக இன்னைக்கு வரைக்கும் வடலூர்ல ஓடச் செய்தவர் பல்வேறு சிறப்புகளை கொண்டவர் உலக அளவிலே சன்மார்க்க சங்கங்கள் நிறுவப்பட்டு அன்னதானங்கள் வழங்கப்பட்டு அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை என்று நம்முள்ளே ஒளிவடிவாக விளங்கும் வள்ளலார் அவர்களுடைய ஜோதி தரிசனத்தை நம்முள்ளே நாம் தரிசிக்கும் தினம் இன்று நன்றி நண்பர்களே